அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி தாங்க பார்க்க போறோம். திருப்பதி அப்படிங்கற பெயரை கேட்ட உடனே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வர்றது அங்க இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியுடைய திருவுருவம் அப்படினே சொல்லலாம். உலகத்தோட பல பகுதிகளில இருந்து பல கோடி மக்கள் வருகை தரக்கூடிய ஒரு முக்கியமான புனித ஸ்தலமாகவும் இந்த திருப்பதி தேவஸ்தலம் இருக்குங்க. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய பெருமாள் வாரத்துல ஒரு நாள் மட்டும் சிவனா காட்சி கொடுக்கறாரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இத பத்தின தகவலை தான் ரொம்பவே விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். திருப்பதியில இருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசிக்க உலகத்துடைய பல பகுதிகளில இருந்தும் பல கோடி மக்கள் இந்த திருப்பதி தேவஸ்தலத்துக்கு வருகை தராங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருப்பதி வெங்கடாஜலபதியும் வைணவத்துடைய ரொம்பவே சிறந்த கடவுளாகவே சொல்லப்படுறாரு. இந்த கோவில இருக்கக்கூடிய பெருமாள் வாரத்துல ஒரு நாள் முழுவதுமே சிவனா காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசயம் வாரந்தோறும் நடக்குதுங்க. வெள்ளிக்கிழமை தினத்துல மட்டுமே இங்க இருக்கக்கூடிய ஏழுமலையான் சிவபெருமானா காட்சி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு பெருமானுடைய அலங்காரத்தை கலைச்சு அவருக்கு எளிய வஸ்திரத்தை சாத்தி மந்திர ரூபத்துல அவரை சங்கர நாராயணரா மாற்றி பூஜை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அன்றைய நாள் அவருக்கு வில்வ மாலையும் அணிவிக்கப்படுதான். அதன் பின்னாடி ஒரு தட்டுல விபூதி மேல கற்பூரம் வைத்து தீப ஆராதனையும் காட்டப்படுதுங்க. அந்த வேளையில பெருமாள் அங்க இருந்து இறங்கி அலமேலு மங்காபுரத்துல இருக்கக்கூடிய தாயார பார்க்க செல்வதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுடைய தரிசனத்துக்கு அலமேலு மங்காபுரத்துல கூட்டம் அலைமோதும் அப்படின்னே சொல்லலாம். மறுபடியும் வெள்ளிக்கிழமையில இரவு திருப்பதியில சுவாமிய மந்திர ரூபத்துல ஆவாகனம் செஞ்சு மறுபடியும் நாராயணனா மாற்றுவாங்களாம். இப்படி திருப்பதி ஏழுமலையான் சிவபெருமானா காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நிகழ்வதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்துல திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறது ரொம்பவே அபூர்வமான விஷயமாகவும் சொல்றாங்க. திருப்பதி திருமலையில ஏழுமலையான் இருக்காரு. இந்த மலையுடைய அடிவாரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல அதாவது அலமேலு மங்காபுரத்துல பத்மாவதி தாயாரும் இருக்காங்க. இவங்களை அலமேலு தாயார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது அலர் மேலு அப்படிங்கிறதே சரியான வார்த்தையா சொல்லப்படுதுங்க. அலர் அப்படின்னா தாமரை அப்படின்னும் மேலு அப்படின்னா அதன் மேல வீற்றிருப்பவங்க அப்படின்னும் பொருள். அதாவது இதையே பத்மாவதி அப்படின்னும் சொல்லுவாங்க. இதற்கும் பத்மம் அப்படின்னா தாமரை, பதி அப்படின்னா அதன் மேல வசிப்பவங்க அப்படின்னு பொருள். இதனால தாமரையில வீற்றிருப்பவங்க அப்படிங்கிறது தான் இந்த சொல்லுடைய முழுமையான பொருளாகவும் சொல்லப்படுது. செந்தாமரை மலர்ல வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மியே பத்மாவதியா பூலோகத்துல அவதாரம் செய்ததாகவும் நம்பப்படுதுங்க. ஒரு முறை பூலோகத்துல கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகியதாமா, இதை குறைக்க இறைவன் பூமியில அவதாரம் எடுக்க வேண்டி காசியப முனிவர் தலைமையில முனிவர்கள் யாகத்தை தொடங்கி இருக்காங்க. யாகத்தை பார்க்க வந்த நாரதர் யாகத்துடைய பலனை யாருக்கு தரப்போறீங்க அப்படின்னு முனிவர்கள் கிட்ட கேட்டிருக்காரு. இந்த உலகத்திலேயே சாந்தமான தெய்வம் யாரோ அவருக்கு தான் யாக பலனை தருவது அப்படின்னு முடிவு செய்ததா முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால முனிவர்கள் சாந்தமானவரை தேடி பிருகு முனிவர் முக்கியமா வைகுண்டம் போயிருக்காரு. திருமால் பிருகு முனிவரை கண்டு கொள்ளாம இருக்கவே அவருடைய மார்பல பிருகு முனிவர் எட்டி உதைத்ததாகவும் புராண நூல்கள்ல சொல்லப்படுது. திருமால் இதனால கோபம் கொள்ளவும் இல்லையாமா, உதைத்த பாலத்தை தடவி கொடுத்திருக்காரு. பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென முனிவர்களும் முடிவெடுத்திருக்காங்க. பெருமாளின் மார்பிலேயே லக்ஷ்மி தேவியும் வாசம் செய்யறாங்க. பிருகு முனிவர் பெருமாளை மிதிக்கும் போது அவர் பாதங்கள் லக்ஷ்மியின் மீதும் பட்டன. இதனால அவரை தண்டிக்கும்படி லக்ஷ்மி சொல்ல திருமால் அதை மறுத்துட்டாரு. இதனால அவங்க கோபம் கொண்டு பார்க்கடல்ல இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில இருந்திருக்காங்க. திருமகளை தேடி திருமால் அந்தனரா மாறி பூலோகத்தை சுற்றி அலைந்து வேங்கடமலையில வந்து ஒரு புற்றுக்குள்ள அமர்ந்திருக்காரு. அவருக்கு அந்த நேரத்துல பசியும் எடுத்திருக்கு. இத பத்தி தவத்தில இருந்த லக்ஷ்மியிடம் சொல்லியிருக்காரு நாரதன்.
கணவர் மீது கோபம் இருந்தாலும் அவர் பசியுடன் இருப்பது குறித்து லக்ஷ்மி வருத்தமடைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட திருமாலுடைய பசிய போக்க உபாயம் சொன்னாரு நாரதர். அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றாகவும் மாற லக்ஷ்மி தாயா அவற்றின் எஜமானி போல வேடமணிந்து அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க போயிருக்காங்க. மன்னன் வாங்கின பசு மேய்ச்சலுக்கு போறப்ப சீனிவாசன் இருந்த புத்துக்கு போய் அங்க பால் சுரந்திருக்கு. அதை குடிச்சு சீனிவாசனும் பசியாறியதா சொல்லியிருக்காங்க. பசுவை மேய்ச்ச இடையன் பசுவின் பின்னால போய் புற்றுல பால் சுரிவதை பார்த்திருக்கான். இதனால கோடாரியால பசுவை அடிக்கவும் முயற்சிருக்கான். கோடாரி தவறி புத்துக்குள்ள இருந்த பெருமாளுடைய தலையில பட்டு ரத்தம் கொட்டியதாமா. தன்னுடைய காயம் தீர மூலிகையை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்ன பார்த்திருக்காரு. அதுதான் வராக மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறவருடைய ஆசிரமம். அங்க இருந்த வகுலாதேவி அதாவது முற்பிறவியில கண்ணனுடைய அன்னையார் யசோதையார் இருந்திருக்காங்க. தன்னுடைய பிள்ளையான திருமாலுடைய முகத்தை பார்த்த உடனே பாசத்தில மூழ்கினாங்களாம். திருமாலும் அன்போட வகுலாதேவிய அம்மா அப்படின்னு அழைச்சிருக்காரு. வகுலாதேவி தன்னுடைய பிள்ளைக்கு சீனிவாசன் அதாவது செல்வம் பொருந்தியவன் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இந்த நிலையில சந்திரகிரி அப்படிங்கிற பகுதியை ஆண்டு வந்த ஆகாசராஜன் பிள்ளை வரம் வேண்டி தன்னுடைய குலகுரு சுகமுனிவருடைய ஆலோசனைப்படி புத்திர காமஷ்டி யோகம் செஞ்சிருக்காரு. அதாவது யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில புதைந்திருந்த பெட்டிக்குள்ள இருந்து தாமரையில படுத்த நிறையிற ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. இதனால இந்த குழந்தைக்கு பத்மாவதி அப்படின்னு பெயரிட்டாராம். ராம அவதாரத்தப்ப வேதவதி அப்படிங்கிற பக்தை ராமன மணாளனாக பெற வேண்டி தவம் செஞ்சிருக்காங்க. ராமனும் அவங்க கிட்ட பின்னால அவளை மனம் செய்து கொள்வதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதுபடியே வேதவதி பத்மாவதியா பிறந்து ஆகாசராஜனுடைய மகளாகவும் இருந்திருக்காங்க. சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடந்திருக்கு. பத்மாவதி திருச்சானூர் உள்ள அருளாட்சி செய்யறாங்க. சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில திருமலைக்கு திரும்பி விடுவதா ஒரு ஐதீகமும் சொல்லப்படுதுங்க. முக்கியமா வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்துல திருப்பதியில இருக்கக்கூடிய ஏழுமலையான் அலமேலு மங்கைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார சந்திப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த வெள்ளிக்கிழமை தினத்துல மட்டும் திருப்பதியில ஏழுமலையான் சிவபெருமானா காட்சி கொடுப்பாராம். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல வில்வத்தால சிவபெருமானுக்கு பூஜை நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புத நிகழ்வு வெள்ளிக்கிழமை தோறும் திருப்பதி ஏழுமலையான் கோவில நடக்க இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த திருச்சனூர்ல கார்த்திக மாசம் நடக்கிற பிரம்மோற்சவத்துல தாயார் தேரல பவனி வருவதும் ஒரு கண்கொள்ளா காட்சியாகவும் சொல்லப்படுதுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில பல திருப்பங்களை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இறைவனை தரிசிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் சொல்லப்படுது. திருப்பதி அப்படிங்கிற பெயரை கேட்ட உடனே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது முதல்ல வெங்கடாஜலபதியுடைய திருவுருவம் தான் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உலகத்துடைய பல பகுதிகளில் இருந்தும் பல கோடி பக்தர்கள் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய இறைவனை தரிசிச்சுட்டு வராங்க. முக்கியமா இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல இருக்கக்கூடிய மூலவருடைய சிலையில பல அற்புத ரகசிய மர்மங்களும் மறைஞ்சிருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஏழுமலையானுடைய திருவுருவ சிலைக்கு தினமுமே பச்சை கற்பூரம் சாத்தப்படுதுங்க. இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ஒரு ரசாயன வகையா சொல்லப்படுது. அதாவது அரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ரசாயனமாகவும் இந்த பச்சை கற்பூரம் இருக்குங்க. இந்த ரசாயனத்தை சாதாரண ஒரு கருமலில தடவுனா அந்த கல்லானது சிறிது நேரத்திலேயே வெடித்து விடுமாமா. ஏழுமலையானுடைய திருவுருவ சிலைக்கு வருடத்தோறும் வரக்கூடிய 365 நாட்களுமே இந்த பச்சை கற்பூரத்தை தடவுறாங்க. ஆனா இந்த சிலையில எந்த ஒரு வெடிப்புமே இதுவரை வராததுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவே சொல்லப்படுது. எந்த கருங்கல் சிலையானாலும் ஏதாவது ஒரு இடத்துல சிற்பியுடைய ஒளிப்பட்டிருக்க அடையாளம் தெரியுங்க. இல்ல உலோக சிலையா இருந்தாலுமே அதை வடிவமைத்த அடையாளம் தெரியுமாமா. ஆனா இந்த சிலையில எந்த ஒரு அடையாளமுமே இதுவரை கண்டுபிடிக்கப்படல. எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் அது சுரசுரப்பா தான் இருக்கும். ஆனா திருப்பதி ஏழுமலையானுடைய சிலையில வேலைப்பாடுகள் எல்லாம்
மெருகு போட்டது போல ரொம்பவே அற்புதமா செய்யப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சிறப்புமிக்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்ட இந்த திருப்பதி ஏழுமலையான நம்ம இந்த புரட்டாசி மாதத்துல தரிசிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில பல புண்ணியங்களையும் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.